why in the video edit paathina 18 plus above irukkira male and female work from home la interested a irukonga ellarume idha try pannunga keela irukra whatsapp number ku avangalukku whatsapp pannunga avanga job oda details tharuvaanga and idu vandu யார் யாருக்கு வந்து வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே எல்லாருமே இந்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இந்தியாவிலேயே முதல் முறையாக 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸில் லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாக 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான ப்ரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்குறாங்க. இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக வெறும் 10 நிமிஷத்தில் அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். சோ இன்னைக்கு வந்து நம்ம பிரேக்கிங்கா தான் வந்து கொடுக்க போறோம். என்னன்னா, நம்ம வந்து நேற்றே சண்டேவே வந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 நாள் லீவுக்கு அப்புறமும் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனப்ப டவுன் ஆயிருக்கு. சோ கிட்டத்தட்ட நிப்டி வந்து 300 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு. சோ இந்த நிப்டியோட இந்த டவுன் எதுக்கு, நிப்டி சென்செக்ஸ், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து அருள்ராஜன் சார் கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, லீவுக்கு அப்புறம் ஓபன் ஆன மார்க்கெட் ரொம்ப டென்ஷன் இல்லாம இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஓபனிங்ல இருந்தே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாவே ஓபன் ஆச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கிட்ட வந்து அப்படியே மைனஸ்ல போயிடுச்சு. சோ இதுக்கு மெயினா என்ன காரணம் சார், இதனால இன்னைக்கு இந்த ஓபனிங்ல இவ்வளவு பெரிய ஒரு இறக்கம் வந்திருக்கு? நமக்கு வந்து வியாழன் வெள்ளி அப்படின்னு விடுமுறை நாள் ஆயிடுச்சு, 2 நாள் விடுமுறை. அப்படின்னா அந்த நாள்ல வந்து மார்க்கெட்டோட இறக்கம் அப்படின்றது வியாழன் வெள்ளி அன்னைக்கு 2 நாளா இறங்கி இப்ப 3வது நாள் வரும்போது, இந்த 2 நாளோட இறக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடும் இன்னைக்குதான் நம்மளோட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதுனா, எஜிஎக்ஸ் நிப்டி அப்படின்றது வந்து வியாழக்கிழமையும் இறங்கியிருக்கு, வெள்ளிக்கிழமையும் இறங்கியிருக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு எஜிஎக்ஸ் நிப்டி வந்து 100 புள்ளி 150 புள்ளி அந்த மாதிரி 2 நாளா இறங்கியிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, இன்னைக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நம்மளுடைய நிப்டியில அது வெளிப்படும். அதனாலதான் இது வந்து அந்த 2 நாளோட அக்குமுலேட்டட் டவுன்ஃபால் தான் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆனதா முதல் பாயிண்டா எடுத்துக்கலாம். இது இதை தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ ஏசியன் மார்க்கெட்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு வீக்னஸ் இருந்தது நம்ம பார்த்தோம். அதுவும் நம்மளுடைய மார்க்கெட்ல இறங்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் நம்ம பாக்குறோம். சரி, இப்போ ஏசியன் மார்க்கெட்ஸ் தாண்டி மெனி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸ்டர் ஹாலிடே அப்படின்றதுல இருந்தாங்க. அதனால இன்னும் அதனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்றது முழுமையான வெளிப்பாடு இதுல வெளிப்படல. இதெல்லாம் தாண்டி நெகட்டிவா நம்முடைய சந்தை பெருசா இறங்குறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 2 ஹெவிவெயிட்ஸ் நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ் அண்ட் HDFC பேங்க், இது ரெண்டும் சேர்ந்து பெருமளவு இன்னைக்கு சந்தையை இறக்கியது. குறிப்பா இன்ஃபோசிஸ் எடுத்தீங்கன்னா சுமார் 7% என்ற அளவுக்கு இறங்கியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். HDFC பேங்க் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து 7 நாளா அது இறங்கிட்டு இருக்கு, அதுலயும் 2.5% அளவுக்கு இறங்கி இருக்கிறது நம்ம பாக்குறோம். இது ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னாவே மார்க்கெட்ல இந்த நிப்டி பாத்தீங்கன்னா ஒரு 18% வெயிட்டேஜ் இருக்கிறத பாக்குறோம். சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க 500 புள்ளி இறங்குறதுக்கு இந்த 2 கம்பெனி மட்டுமே காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 நிறுவனம் ஏன் அந்த அளவுக்கு இறங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதனுடைய ரிசல்ட்ஸ் நமக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட்ஸ் ரெண்டுமே வந்து சந்தையினுடைய எதிர்பார்ப்பை விட மிக குறைவான லாபத்தை காட்டியிருக்கிறது என்பதும், வருங்காலத்து வளர்ச்சி என்பதும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியுடன் சொல்லப்பட்டதுதான் இந்த சந்தையினுடைய பெரும் இறக்கத்துக்கான ஒரு காரணம். இதை தாண்டி முக்கியமான மற்ற செய்திகள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், சீனாவினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GDP குரோத் அப்படின்றது சந்தை எதிர்பார்ப்பை விட மிக குறைவா இருந்ததை பார்க்கும். அந்த மார்ச் முடிஞ்ச குவார்டர் வந்து 4.8% அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மிக குறைந்த ஒரு GDP வளர்ச்சியை காட்டியிருக்கிறது. அதே நேரம் வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட GDP வளர்ச்சி அப்படின்றத குறைத்து காட்டியிருக்கிறது. அதாவது முன்னாடி அது சொல்லியிருந்த அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.7%, இப்ப அது 8% தான் வளரும் இந்தியாவோட நடப்பு நிதியாண்டில், அதாவது 2022-23 அப்படின்ற வருஷத்துல. ஆகவே நம்மளை சுத்தி நடக்கிற பல்வேறு விஷயங்கள் எல்லாமே குளோபலாவும் பாத்தீங்க அப்படின்னா, இன்ஃபிளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்க எண்கள் அமெரிக்காவும் சரி ஐரோப்பாவும் சரி எல்லாம் 30-40 வருஷத்தோட ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மிக அதிகமாக இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி கச்சா எண்ணெயின் விலையும் மீண்டும் கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதை ஒட்டி அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டி விலையும் நல்லா கண்ணா பின்ன எல்லாமே ஏறிடுச்சு. நம்ம ஃபுட் இன்ஃபிளேஷனும் 7% தாண்டி நிக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால தற்போது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நெகட்டிவாக தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லும் போதும் நமக்கு வளர்ச்சியின் அடிப்படையில் நெகட்டிவாகவும்
குறிப்பிட்ட நிறுவனங்கள் ஹெவி வெயிட்ஸ் அடிப்படையில எதிர்மறையாக இருக்கிறதா நம்முடைய சந்தையினுடைய இந்த இறக்கத்திற்கு காரணம் சொல்லலாம். ஓகே சார், இப்ப சோ இந்த இறக்கம் வந்து இப்போ இந்த நிறுவனங்கள் இப்ப டொமஸ்டிக் எல்லாமே நமக்கு வந்து இப்போ ஒரு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னும் பொழுது, அப்ப தொடர்ந்து இப்போ இது அப்படியே இறங்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கா, இல்ல நாளைக்கு இது ரிகவரி கொடுக்கறதுக்கான ஏதாவது வாய்ப்பு வருமா? அடுத்து நிப்டியோட அந்த இது போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார். எப்பவுமே வந்து அந்த ஒரு இறக்கம் வந்தா ஒரு ஏற்றம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். நம்ம போன வாரம் அந்த 15,500 இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம், அது கீழ்நோக்கி இறங்கி வந்தால் அதனுடைய ஆதரவு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 17,150 to 17,000 அப்படின்ற எல்லையை நம்ம சொன்னோம். அந்த இடம் தான் இப்ப ஆதரவு எடுக்குது. சோ ஆதரவு எடுத்திருக்கிற இந்த எல்லையை அது தக்க வைக்கணும். 17,000 அப்படின்ற எல்லையை தக்க வச்சு கொண்டால் திரும்ப இது கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகலாம். ரீபவுண்ட் ஆகும்போது இப்போ அது வந்து எந்த அளவுக்கு இப்போ அந்த இறங்கிச்சோ அந்த 2 கேப்ல அதை கொஞ்சம் அதை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நோக்கி அப்படின்னு சொல்லும் போது இப்போ 17,173 அப்படின்ற இலையில முடிஞ்சிருக்கிற நிலைமையில இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிட்டு 17,400-17,450 நோக்கி ஒரு நகரும் நகரலாம். இது வந்து நம்ம எதுக்கூடிய சாதகமான ஒரு அம்சம். ஆனாலும் அது வந்து தொடர்ந்து ஏறுமான ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அங்க போனா செல்லிங் ப்ரெஷர் வரும். சோ 17,500-17,550 ஞாபகம் வச்சுக்கலாம். மேல தடைநிலை, கீழே 17,000 ஆதரவு நிலையை இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஒருவேளை 17,000 உடைக்கப்பட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 200-300 புள்ளியில ஒரு டக் ஆஃப் வார் நடக்கும். 17,000 to 16,750 இந்த 250 புள்ளிக்குள்ள ஒரு டக் ஆஃப் வார் நடக்கும். அதை உடைச்சிட்டாங்கன்னா நேரம் 15,800 பழையபடி மேல நம்ம போன தடவை எங்க இறங்குச்சோ அந்த எல்லை நோக்கி நகர வாய்ப்பு உண்டு. ஆகவே தற்போது எல்லா ஏற்றங்களிலும் கொஞ்சம் பங்குகளை விற்று பணமாக மாற்றிக்கொள்வது நல்லதுன்னு நம்ம மொழி சொல்லிட்டு இருக்கோம், இப்பவும் சொல்றோம். ஓகே சார், சோ இதுதான் வந்து இப்போதைய இன்னைக்கு இறக்கத்துக்கான காரணம். அடுத்த அந்த ஒரு நிப்டியோட ஏற்றமும் வந்து எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே சார், சோ ரொம்ப முக்கியமா இன்னைக்கு வந்து ஓப்பனிங்லயே என்னடா இது அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க. சோ கண்டிப்பா எல்லாரும் இன்னைக்கு எதிர்பார்த்திருப்பாங்கன்றனால தான் போன் உள்ள கூட எடுத்தாச்சு. இந்த வாரம் நமக்கு என்ன கிளாஸ் வருது அப்படின்றதையும் சொல்லிடுங்க சார். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வழக்கம் போல போன வாரம் அப்படின்னு பார்க்கும்போது மென்டர்ஷிப் கிளாஸ் ஆரம்பிச்சது பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் அந்த வகுப்பும் போன வாரம் முடிஞ்சு போச்சு. இதற்கு அடுத்து வரக்கூடியது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில 2 நமக்கு வந்து எப்படி மார்க்கெட்டை வந்து நம்ம கணிக்கலாம் குறுகிய காலத்தில் அல்ல நீண்ட கால அடிப்படையில் அப்படின்றதுக்கான பயிற்சி வகுப்பு, சனி ஞாயிறு 2 நமக்கு வந்து அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயிற்சி வகுப்பு. இதை விட்டோம்னா அடுத்த வாரத்துல நமக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பயிற்சி வகுப்பு இருக்கு. ஓகே சார், சோ இந்த வாரம் வந்து டெக்னிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாம டிவிடிஸ் அண்ட் புக்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. டிவிடிஸ் நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்கன்னா சார் 20% ஆஃபர்ல குடுக்கறாங்க. சோ ஸ்கிரீன்ல தேட நம்பர் கால் பண்ணி மத்த டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்க உங்க கிளாஸ புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார், சோ போன்ல வந்து நீங்க வந்து பிரேக்கிங் கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு இந்த ரீசன் வந்து எதனால அப்படின்றத ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பா இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் எதனால இன்னைக்கு இறங்குச்சு, அடுத்து எப்படி போக வாய்ப்பு இருக்கு, நாம என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சார் சொல்லிட்டாரு. ஸோ அதன் பிரகாரம் நீங்களும் வந்து கொஞ்சம் உஷாராவே இருங்க. நம்ம மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பாக்கலாம். ஹாய், இந்த வீடியோ எடுத்துன்னு பாத்தீங்கன்னா 18+ இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்க ஜாபோட டீட்டெயில்ஸ் தருவாங்க. அண்ட் இது வந்து யார் யாருக்கு வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே எல்லாருமே இந்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இந்தியாவிலேயே முதல் முறையாக 1 crore கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு AMC சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 months ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.